வில்லேஜ் குக்கிங் சேனல் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, இந்த ரால் வகையால் வகையில நீங்க உணவுகளை சமைச்சு கொடுத்தீங்கன்னா அது பெரும்பாலான மக்களுக்கு போய் சேரும். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகு வந்து மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்கு, இன்னைக்கு தான் போயிருக்கு, நாளைக்கு மீன் பிடிச்சிட்டு வரும். இந்த சூழ்நிலையில் அதாவது தடைகாலம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் வந்து கொரோனா ஊரடங்கு சில தளர்வுகளுடன் வந்து மீன் பிடிக்க செல்லலாம் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. இது எல்லாமே வந்து 15ஆம் தேதி, அதாவது ஜூன் 15ஆம் தேதியோடையே இது எல்லாமே அறிவிச்சு, அதாவது பாம்பனிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் கடலுக்கு போயாச்சு, 15ஆம் தேதியிலேருந்து போயாச்சு. இந்த பக்கம் நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வரைக்கும் கடலுக்கு போயாச்சு 15ஆம் தேதியிலேருந்து. ஆனால் ராமேஸ்வரத்திலிருந்து கோட்டைப்பட்டினம் வரை உள்ள மீனவர்கள் வந்து, விசைப்படகுல உள்ள மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க இதுவரைக்கும் போகலை, இன்னைக்கு தான் போயிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் தான் வந்து உலகத்திலேயே மிகவும் அதிகமாக கொள்முதல் செய்யக்கூடிய பிரான் வகையான ரால், அதாவது ஃப்ளவர் சொல்லுவாங்கல்ல, ஃப்ளவர் வகையான ரால் வந்து இங்கே தான் அதிகமாக பிடிபடுது. இந்த ரால் வந்து அதிகமாக, அதாவது 100% வந்து ஏற்றுமதி தான் செய்யப்படுற ஒரு ரால். இந்த ராலை வந்து ஏற்றுமதி நிறுவனங்கள் கொள்முதல் செய்ய முடியாது, கொரோனா இருக்கிறனால இந்த வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்ய தடை இருக்கிறனால நாங்கள் வந்து மீனவர்கள்டிருந்து இந்த ராலை கொள்முதல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சனால தான் இதுவரைக்கும் இந்த பகுதி மீனவர்கள் வந்து கடலுக்கு போகாமல் மீன்பிடிக்க போகாமல் கரையிலேயே இருந்தாங்க. ஆனால் இப்போ சில தளர்வுடன், அதாவது உள்நாட்டு சந்தையை நம்பி, முழுவதுமாக உள்நாட்டு சந்தையை நம்பி இன்னைக்கு மீன்பிடிக்க போயிருக்காங்க. ராமேஸ்வரத்திலிருந்து கோட்டப்பட்டினம் வரை உள்ள மீனவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிடிச்சிட்டு வர்ற இந்த ஃப்ளவர் வகையான ரால் இருக்கு, இந்த ராலை வந்து அதிகமாக வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணனால, இப்போ வெளிநாட்டில் தடை இருக்கிறனால அந்த கம்பெனிகள், அதாவது நிறுவனங்கள் இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வந்து நாங்கள் இதை கொள்முதல் செய்ய முடியாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அவங்க மேலேயும் எந்த விதத்தில் தப்பும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகள் எந்த நாடுகளுக்குமே, மேலை நாடுகளுக்கு அதிகமாக, மேற்கத்திய நாடுகளுக்கு இது வந்து ஏற்றுமதி ஆச்சு. அங்கேயும் வந்து இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக இறக்குமதி ஏற்றுமதி முழுவதுமாக தடை செஞ்சனால இந்த நிறுவனங்கள் வந்து ஏற்றுமதிக்கு தயாரா இல்லை. அதனால இந்த மீனவர்களிடந்து இந்த ராலை கொள்முதல் செய்ய முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை அந்த நிறுவனங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் வேற வழி இல்லாம இந்த மீன் பிடிக்கிற மீனவர்கள், அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து கோட்டைப்பட்டினம் வரை உள்ள இந்த ரால், பிரத்யேகமான இந்த ராலை பிடிக்கும் இந்த மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க கடலுக்கு செல்லாமலே இருந்தாங்க. இன்னைக்கு தான் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லிருக்காங்க, நாளைக்கு வருவாங்க. யாரை நம்பி வர்றாங்கன்னா, உங்களை நம்பி தான் வர்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிடிச்சிட்டு வர ராலை ஏற்றுமதி செய்ய முடியாது, உள்நாட்டு சந்தைகளிலே இது விற்பனை செய்ய வேண்டும், அப்ப விற்பனை செய்யத்தான் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க கடலுக்கு இன்னைக்கு போயிருக்காங்க. நாளைக்கு அவங்க பிடிச்சிட்டு வர்ற ராள்கள், அதாவது இந்த ஃப்ளவர் வகையான ஏற்றுமதி தரம் வாய்ந்த இந்த ராள்களை வந்து உங்களை நம்பி தான் நாளைக்கு பிடிச்சிட்டு வர்றாங்க. அதனால முடிந்தளவு இந்த நீங்க கடல் உணவு வாங்கி சாப்பிட்ற பிரியர்களா இருந்தா, நாளையிலிருந்து ஒரு சமுதாயத்துக்காக, ஒரு மீனவ சமுதாயத்துக்காக அதாவது இறால், இந்த ஃப்ளவர் வகையான இறாலை வாங்கி சாப்பிடலான்னு சொல்லி முடிவெடுத்துக்கிறீங்க. இந்த பெரிய அளவில் விலை விற்ற வித்தியாசம் கிடையாது, அதாவது ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இந்த ரால் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏற்றுமதி நிறுவனங்கள் இதை கொள்முதல் செய்யாதனால இந்த விலைக்குள், அதாவது 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாயிலிருந்து இந்த ராள்கள் வந்து உள்நாட்டு சந்தையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மாமிச உணவுகளை நம்ம சாப்பிடும்போது, சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து ஒரு கிலோ 1000 ரூபாய் வரைக்கும் செலவழிக்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமான, இயற்கையாக கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வர்ற இந்த வகையான ரால்களை கொள்முதல் வந்து ஒரு 400 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் ஒரு சந்தையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பிரியர்கள், அதாவது மீன் உணவு பிரியர்கள் வந்து இந்த மீனவ சமுதாயத்துக்காக, இந்த மீனவர்கள் தொடர்ந்து நல்லபடியாக வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகணும் அப்படின்றக்காக உள்நாட்டு சந்தையில் கிடைக்கிற, நாளையிலிருந்து கிடைக்க போகிற இந்த ஃப்ளவர் வகையான ராள்களை வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்றதுனால இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள், அதாவது இந்த இதை நம்பி ஆயிரக்கணக்கான விசைப்படகும் லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்களும் இருக்குது, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு, அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கு இது பேர் உதவியாக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், அதாவது இந்த சமையல், அதாவது சமையல் செய்யும் யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரால் வகையில் செய்கிற சமையல் உணவுகளை கொஞ்சம் பிரத்யேகமாக நீங்கள் பயன்படுத்தினா
இந்த ரால் ரால் உணவுகளை சாப்பிடுறதுக்கு மக்கள் பெரும்பாலும் பிரியப்படுறாங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் அதாவது யூடியூப் சமையல் யூடியூபர்ஸ் வந்து நிறைய இதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க குறிப்பா வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அதாவது பிளவர் வகையான ரால் கடல் உணவுலேயே மிகவும் அரிதான ஏற்றுமதி தரம் வாய்ந்த மிகவும் சுவையான இந்த ராலை வந்து கொள்முதல் செஞ்சு உள்ளூர் சந்தைகளில் நாளையிலிருந்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்குது அதனால இந்த குக்கிங் சேனல் அதாவது வில்லேஜ் குக்கிங் சேனல் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா இந்த ரால் வகையில் நீங்கள் உணவு சமைச்சு கொடுத்தீங்கன்னா அது பெரும்பாலான மக்களுக்கு போய் சேரும் அதனால வந்து இந்த ரால் உணவுகளை ரால் வகைகளை வந்து மக்கள் வந்து உள்நாட்டு சந்தையில் வாங்கி அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாருமே வந்து இதை பார்க்குற எல்லாருமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரால் வகைகளை நீங்க வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அது ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிலோ ராலாவது வாங்கி அதாவது நீங்க என்ன கடல் உணவு சாப்பிடணும்னு நினைச்சாலும் இந்த இறால வாங்கி சாப்பிடுங்க ஒரு ஆரோக்கியமான சத்தான சுவையான உணவை நீங்க சாப்பிடணும்னு சொல்லி நான் உறுதியாக கூறுறேன் நன்றி வணக்கம்